வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன மாயம் செய்தை பெண்ணே எபிசோட் 79. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அச் வனஜாரும் வனஜா மைன்வெஸ் என் பையனை ஜெயிலுக்கு அனுப்புனீங்கல்ல, இப்போ உங்கள் மருமக கண்ணீர் வடிக்கிறத பார்த்து நீங்களும் கண்ணீர் வடிங்க. சந்தோஷமாக பெட்டில் போய் உட்காடுறாங்க. மித்ரா கோபமாக உள்ள வரா. மித்ரா அம்மா வனஜா மித்ரா பாவா, இன்றைக்கி நான் போட்ட போட்டில் இவங்களும் அண்ணனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க பாரு. மித்ரா அம்மா உனக்கு அறிவு இருக்கா? வனஜா ஷாக்காக எழுப்பி நிற்கிறாங்க. வனஜா ஏய் உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி கத்துற? மித்ரா நீ பண்ண வேலைக்கு கத்தாமல் ஆராத்தி எடுப்பாங்களா? வனஜா மித்ரா மித்ரா இப்படி தான் பார்வதி கஷ்டப்படுத்துவியா? பாவ அவள் அழுதுகிட்டே போயிட்டா. வனஜா உன்ன ஜெயிலில் இருக்கிறதுக்கு காரணமே அவள் தான், அவள் தான் உனக்கு என்னடி? மித்ரா உன் பையன் பண்ண தப்புக்கு ஜெயிலுக்கு அனுப்பாமல் குஞ்சுவாங்களா? வனஜா ஏய் என்னடி ஓவராக பேசுகிறேன், அவன் அண்ணன் மித்ரா அவனை அப்படி சொல்லவே அசிங்கமாக இருக்குது. ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணியிருக்கான், அவன்லாம் மனுஷனா? இது மாதிரி என்கிட்ட யாராவது நடந்திருந்தா நீ சும்மா இருந்திருப்பியா? வனஜா அப்படி எவனாச்சும் ஒன்று நிறுங்கினா அவனை கொன்னுடுவேன். மித்ரா எவனோ ஒருத்தனா கொல்லணும், அதுவே உன் பையன் தப்பு பண்ணால் விட்டுடணுமா? உன் பையன் பார்வதி ஏமாற்றி கூட்டிகிட்டு போய் அவகிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணியிருக்கான். ஆதி மாமா மட்டும் சரியான நேரத்துக்கு அங்கே போகலைன்னா பார்வதி செத்து போயிருப்பா. வனஜாவை அடக்கொடக்கமாக எடுத்துருக்க மாட்டா, இவன் முன்னாடி வந்து சீன் போட்டிருப்பா, அதான் அவனும் சலனப்பட்டு கூட்டிகிட்டு போயிருப்பான். மித்ரா இப்படி பேச உனக்கு அசிங்கமாக இல்லை? வனஜா ஏய் உன் அம்மாக்கிட்ட பேசிகிட்டு இருக்க, அதை மறந்துடாத. மித்ரா அந்த ஒரு காரணத்துக்காக தான் அமைதியாக பேசிகிட்டு இருக்கேன். இல்லை வனஜா இல்லைன்னு என்னடி பண்ணுவேன்? மித்ரா ஆதிமமாக நடுகாலில் கொடுத்ததை நான் கொடுத்துருப்பேன். வனஜாக்கு கொஞ்சம் பயம் வருது, ஏன்னா மித்ரா இப்படிலாம் இதுக்கு முன்னாடி பேசினதில்லை. வனஜா மித்ரா ஏன் இப்படிலாம் பேசுகிற? பார்வதி உன் வாழ்க்கைக்கு எடுக்க வந்தவ, அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். அவள் இந்த வீட்டை விட்டு போயிட்டா நீ ஆதி கூட சந்தோஷமாக வாழலாம். மித்ரா அது உன் கனவுல கூட நடக்காது. பார்வதி இந்த வீட்டை விட்டு போனால் ஆதி மாமா வீட்டை விட்டு போவாரே தவிர ஒரு நாள் என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டாரு. ஏன் நானே சம்மதிக்க மாட்டேன். வனஜா ஏய் நீ தாண்டி ஆதி கட்டிக்க ஆசைப்பட்ட, இப்போ இப்படி பேசுகிற? மித்ரா நான் ஆசைப்படலை, ஆதி மாமாவை நான் கட்டிக்கிட்டா இந்த சொத்து அடையலான்னு என் மனசில் தப்பான எண்ணத்தை உருவாக்கினேன். வனஜா ஆமாண்டி சொத்துக்காக தான் உன்னை ஆதி கட்டி வைக்கணும்னு நினச்சேன். எங்கேருந்து ஒருத்தி வந்து என் அண்ணன் வீட்டு சொத்தை அனுபவிக்க நினைப்பா? கூட பிறந்த தங்கச்சி நான் அனுபவிக்க ஆசைப்படக்கூடாதா? மித்ரா தப்புமா, நீ பேசுறது ரொம்ப பெரிய தப்பு. பார்வதி சொத்துக்கு ஆசைப்பட்டு ஆதி மாமாவை கட்டிக்கல, அவங்க ரெண்டு பேரும் மனசார ஒருத்தர் ஒருத்தர் விரும்பி கட்டிக்கிட்டாங்க. நினச்சா அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகுமா, இவன் காப்பாற்றுவானா, பொண்டாட்டியை நடிக்க கூட்டிகிட்டு வருவானா, லவ் வருமா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? என் அண்ணன் வீட்டு சொத்தை கொள்ளையடிக்க பிளான் போட்டு குடும்பமாக உள்ள வந்திருக்கு, ஃப்ராடு குடும்பம். மித்ரா போது நிறுத்தமா, இப்போ சொன்னி இந்த கதை எல்லாம் உன்னோட பிளான். பார்வதிக்கு இப்படி பிளான் போடணும்னு அவசியம் இல்லை, அவளோட நல்ல மனசுக்கு கடவுளாக பார்த்து அவளுக்கு அமைச்சு கொடுத்த வாழ்க்கை. வனஜா ம் மித்ரா இவ்வளோ கெட்டது பண்ணியும் உன்னை வீட்டை விட்டு துரத்தாமல் இந்த வீட்டில் தங்க வச்சிருக்காரே, உன் அண்ணன் அவரோட நல்ல மனசை புரிஞ்சுக்கோமா? வனஜா என்ன பெரிய நல்ல மனசு, உன் அண்ணன் ஜெயிலில் இருக்கானே, அவனை யாராவது போய் பார்த்தாங்களா? மித்ரா ஆமாம், உன் பையன் அப்படி நாட்டுக்காக போராடி ஜெயிலுக்கு போயிருக்கான், போய் நல விசாரிக்க. பண்ணனது பொறுக்கித்தனம், இதில் போய் பார்க்கலன்ற குறை வேற. அதனால் பார்வதி டெய்லி வீட்டில் எவ்வளோ டார்ச்சர் அனுபவிச்சாலும் சே, இதெல்லாம் எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா நானே அவனை கொண்டிருப்பேன். வனஜா ஏன் உன் அண்ணன்டி? மித்ரா அந்த பொறுக்கி அண்ணனும் இல்லை, நான் அவனுக்கு தங்கச்சியும் இல்லை. அதுமே பார்வதி ஏதாவது சொன்னேன் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். கோபமாக வெளியே போகிறான். நினச்சா போடி போ, உன்னைய அப்பா கழுத்தாளா? சரியான கைகாரி தான், கூடி சீக்கிரம் இந்த வனஜா யாருன்னு காட்டுறேன். கோமா பெட்டில் உட்காடுறாங்க. சீன் ஷிஃப்ட்டும் பாரு ஆதி ரூம். பாரு பெட்டில் உட்காந்து வனஜா பேசுகிற எல்லாத்தையும் நினச்சாளரா. ஆதி அவனோட ஃபோன் கால் ட்ரை பண்ணிட்டே பார் ட்ரைவ் பண்ணுறாரு. பாரு அழுதுகிட்டே இருக்கிறதால ஃபோனை கவனிக்கல. ஆதி திரும்ப திரும்ப கால் ட்ரை பண்ணுறாரு, பாரு அட்டன் பண்ணவே இல்லை. ஆதி டென்ஷனாக காரை ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுறாரு. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸில் வீட்டுக்கு வராரு. ஆள் அகிலா மித்ரா டென்ஷனாக நிற்கிறாங்க. ஆதி அம்மா அம்மா சுக்குட்டி எங்க இல்லை ரூமில் இருக்காடா, அழுதுகிட்டே ரூமுக்கு போனேன், இன்னும் வெளியே வரலடா. ஆதி இந்த அதை திருந்தவே மாட்டாங்களாம்மா அவங்கள.
மித்ரா, மாமா அம்மா விடுங்க, நீங்க போய் பார்வதி பாருங்க. ஆதி டென்ஷன், அவங்க ரூமுக்கு போறாரு. பாரு பெட்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ஆதி டோரை க்ளோஸ் பண்ணிட்டு பெட்ல பார்வதி பக்கத்துல போய் உட்காடுறாரு. ஆதியை பார்த்தது பாரு கண்ணை தொடச்சிட்டு சிரிக்க ட்ரை பண்றா. பாரு, என்னங்க நீங்க எப்போ வந்தீங்க, நான் உங்களை குடிக்கதான் விட்டுவாரு. எலும்புறா. ஆதி அவ கையை பிடிச்சு உட்கார வைக்கிறாரு. பாரு, என்னங்க ஆதி அழுது முடிச்சாச்சா? பாரு, நீங்க என்ன சொல்றீங்க? ஆதி, அதான் அத்தை திட்டினாங்கன்னு அழுதுட்டு இருந்தியே, அழுது முடிச்சாச்சான்னு கேட்டேன். பாரு, ஏங்க எங்கிட்ட உண்மையை சொல்ல மறைச்சிங்க? ஆதி, என்ன மறைச்சேன்? பாரு, வருண் ஊருக்கு போயிருக்காருன்னு சொன்னீங்களே, ஆனா அவர் ஜெயிலில் தானே இருக்காரு, இதை ஏன் என்கிட்ட சொல்ல மறைச்சிங்க? ஆதி, அதை சொல்லியிருந்தா நீ சந்தோஷப்பட்டிருப்பியா? பாரு இல்லைன்னு தலையாடுறான். அதுக்கு தான் சொல்லாமல் மறைச்சேன். என் மொசக்குட்டி சந்தோஷப்படுவான்னா 1000 போய் கூட சொல்லுவேன். அதுவே என் மொசக்குட்டி கஷ்டப்படுற விஷயமா இருந்தா அது உண்மையாகவே இருந்தாலும் மறைப்பேன். பாரு அவரை நிகழ்ச்சியாக பார்க்குறா. ஆதியை ஹேக் பண்ணிக்கிறா. ஆதி அவளை ஹேக் பண்ணி தட்டி கொடுக்குறாரு. ஆதி, மொசக்குட்டி உன் கண்ணிலேருந்து ஒரு துளிர் கண்ணீர் வருது. என் உடம்புல ஒரு சுட்டு ரத்தம் வெளியே வர்றதுக்கு சமம். பாரு ஹக்லேருந்து விலகி அவரை பார்க்குறான். ஆதி அவ கண்ணீரை தொடச்சி விடுறாரு. பாரு, இனி நான் அழ மாட்டேங்க. ஆதி, ஒருவேளை உன் கண்ணில் கண்ணீர் வந்தால் பாரு நீங்கள் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் வாங்கிப்பேன். ஆதி இப்போ இப்படி சொல்லிட்டு அப்புறம் பேச்சை மாறக்கூடாது. பாரு மாட்டேன். வருணை நீங்கள் தான் ஜெயிலுக்கு அனுப்புனீங்களா? ஆதி, இப்போ அவன் பேச்சதுக்கு? பாரு சொல்லுங்க. ஆதி, நான் இல்லை ஒன்றந்தான். பாரு, எனக்காகவா? ஆதி இல்லை நமக்காக. பாரு, என்ன சொல்கிறீங்க, நமக்காகவா? நீங்கள் தானே அவர் அடிச்சிங்க, அவர் உங்களை என்ன பண்ணார்? ஆதி மைன்வேஸ், ஆதி இப்படி உளர்வ? அப்போ தான் ஆக்சிடென்ட் பண்ணி என்னை கொலை பண்ண பார்த்தான்னு தெரிஞ்சா மறுபடியும் சோகமாயிடுவாளே. பாரு சொல்லுங்கள், உங்களை என்ன பண்ணார்? ஆதி, என்னை ஒன்றும் பண்ணலையே. பாரு இல்லை, நீங்கள் போய் சொல்கிறீங்க, வருண் உங்களை ஏதோ பண்ணியிருக்காரு. அதான் ஷாமன் அவரை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காரு. என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுங்கள். ஆதி, ஒன்றும் இல்லை மொசக்குட்டி, எனக்கு டயர்டாக இருக்குது, நீ ஜூஸ் இட்டு வரியா? பாரு, நீங்கள் பேச்ச மாற்றாதீங்க, எதையும் மறைக்காமல் என்கிட்ட உண்மையை சொல்லுங்கள். ஆதி, சரி சொல்கிறேன். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு இல்லை? பாரு, ம். ஆதி, அது தெரியாமல் நடந்த ஆக்சிடெண்ட் இல்லை, என்னை கோலை பண்ண வருண் போட்ட பிளான். அதை ஷாம் தான் கண்டுபிடிச்சான். அதான் வீட்டில் எல்லோரும் வருணை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக சொன்னாங்க. பாரு, இவ்வளோ நடந்திருக்கு, இது ஏங்க என்கிட்ட சொல்லலை? ஆதி மொசக்குட்டி, அதான் சொல்லணும்ல, உன்னை கஷ்டப்படுத்துகிற எந்த விஷயத்த உனக்கு சொல்ல மாட்டேன்னு. இப்போ சொல்லு, அவனை ஜெயிலுக்கு அனுப்புறது கரெக்டாக தப்பா? பாரு, கரெக்ட் தான். சரி, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகங்க, டவல் எடுத்துறேன். பாரு கபோர்டு ஓப்பன் பண்ணி டவல் எடுக்கிறான். அப்போ உள்ளே இருக்க பலூனை பார்த்து அதை எடுக்கிறான். பாரு, என்னங்க இதுன்னு உள்ள பலூன் இருக்கேன், நானும் இவ்வளோ நாள் பார்க்காம இருந்திருக்கேன். ஆதி மொசக்குட்டி, அதை அங்கேயே வச்சுடு. பாரு, ஏன் இந்த பலூனில் அப்படின்னு இருக்கு? ஆதி, நம்ம மூச்சு காத்து அப்படின்னு பலூன் வாங்குறாரு. பாரு, நம்ம மூச்சு காத்தா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆதி, ம், வாழை பர்த்டேக்கு நீ டெக்கரேஷன் பண்ணும்போது இந்த பலூன் ஊதிட்டு இருந்த, பாதி ஊதிட்டு ஆதியாக்கிட்ட கொடுத்துட்டு போனேன். நான் அதை அவங்ககிட்டருந்து வாங்கி என் மூச்சு காத்த உன் மூச்சு காத்தோட கலந்தேன். பாரு லைட்டாக சிரிக்கிறான். பாரு, அதையும் இங்கே வச்சுருக்கீங்க. ஆதி, உன்னை லவ் பண்ணும்போது உங்கள்கிட்ட ஏதாவது பேசணும்னு ஆசையாக இருந்தால் இந்த பலூன் கிட்ட தான் பேசுவேன், அது உங்கள்கிட்ட நான் பேசுனதை கன்வே பண்ணிவிடும். பாரு, பலூன் என்கிட்ட வந்து சொல்லுமா? ஆதி, பலூன் இருக்க என்னோட மூச்சு காத்து. பாரு, இதெல்லாம் ஒவ்வொரு இல்லை. ஆதி மொசக்குட்டி, நிஜமாக தான், நான் பலூனில் என்னோட மூச்சு காத்து அனுப்புனா அது உங்ககிட்ட வந்து நான் என்னெல்லாம் சொல்லணும் அது அப்படியே செய்யும். அன்னைக்கு கூட கிச்சன் உனக்கு ஃபீல் ஆச்சு. பாரு யோசிக்கிறான். ஆதி பர்த்டே செலிப்ரேஷனோட பாருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆனதை நினச்சி வைக்கப்படுறான். ஆதி ஞாபகம் வருதா? பாரு வெக்கத்தை மறைச்சிக்கிட்டு, அதெல்லாம் இல்லையே. ஆதி, அப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். மாயங்கள் தொடரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I go. Never let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.